வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொரோனா கேஸை மறைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, லாக்டவுன் இன்னொரு லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்க போகிறோம். மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேல் 8th, 6th, 7th அடுத்தது ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுதா, அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொரோனா கேஸை மறைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ் டெஃபினட்டாகவே மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அவங்க ஒழுங்காகவே டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, பட் ஃபார்மாலிட்டிக்காண்டி சும்மா மூக்குக்குள்ளே லைட்டாக விட்டுட்டு எடுத்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேம் தான் நடந்துகிட்ருக்குது, எடுக்கணுமே ஃபார்மாலிட்டிக்காண்டி எடுக்கணுமே அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்ருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே கொரோனாவில் செத்தவங்களையும் கொரோனாவில் சாகலை அவங்க வேற ஒரு டிசீஸை செத்துட்டாங்க அப்படின்னு சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, கேரளாவில் கொரோனா கேஸ் 30,000 கொரோனா கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் வெறும் 1,000 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களால் எப்படி நம்ப முடியுது அப்படின்னு எனக்கு தெரில. வூஹானில் இருந்து வந்த ஒரு வைரஸ் கேரளாவில் 40,000 பேரை அட்டாக் பண்ணும்போது, கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 2,000-3,000 கேஸு கூட கேரளாவிலேருந்து வர முடியல, தமிழ்நாட்டுக்கு வர முடியல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குவஸ்டின் மார்க்காக இருக்குது. மொத்தத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொரோனா செக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லும் அப்படின்னா, எதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் போயிட்டுருக்காங்க. அதனால் கொரோனா கேஸை ரொம்ப குறைச்சி காமிச்சிட்ருக்கிறாங்க. கொரோனா கேஸை குறைக்கிறது மூலமாக மக்கள் மத்தியில் பரவாயில்லப்பா, டிஎம்கே கவர்மெண்ட்டில் இவ்வளோ கொரோனா கேஸ் கம்மியாக இருக்குது, நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக லாந்துனாலும் கொரோனா கேஸ் கம்மியாக ஆகுது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கும் பட்சத்தில், கொரோனா கேஸை குறைச்சி காணிக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு லாக்டவுன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ லாக்டவுன் வரும் அப்படின்னா, ஒருவேளை கவர்மெண்டாலேயே கொரோனா கேஸை மறைக்க முடியாத அளவுக்கு ஹியூமங்கஸ் நம்பரில் கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்ட் கட்டாயம் காணிச்சு தான் ஆகணும். அப்படி காணிக்கும்போது, கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறத காணிக்கும்போது லாக்டவுன் கட்டாயமாக வரும். மூணாவது என்ன அப்படின்னா, 6th, 7th, 8th ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான டாக்ஸும் மூடிக்கிட்டே தான் இருக்குது. நியூஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு என்ன பிடிப்படல அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் கொண்டாடுறதுக்கே திமுக கவர்மெண்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படின்னா, ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுனால கொரோனா கேஸ் ரொம்ப பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் இப்போ 6th, 7th, 8th ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு விடுறது மூலமாக அந்த 6th, 7th, 8th ஸ்டூடெண்ட் இன்னும் வேக்சினேஷன் கூட போடலை, அவங்கள ஸ்கூலுக்கு 365 நாளும் விடுறது மூலமாக கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகாதா? ஏன்னா அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் நடக்கிறதுல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கொரோனா கேஸ் 365 நாளும் 6th, 7th, 8th வேக்சினேஷன் போடாமல் ஸ்கூலுக்கு போகிறதுனால இன்க்ரீஸ் ஆகாதா? இதுதான் எனக்கு புரியாத விஷயமா இருக்குது. பட் 6th, 7th, 8th ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கூடிய டாக் இப்போ வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்குது. ஃபைனலாக என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஒருவேளை 6th, 7th, 8th ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்டோட வெட்டி பந்தாவை காணிக்கிறதுக்கு நிறைய மாணவர்களோட உயிரை துச்சமாக நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாக்டவுன் வருமா? 6th, 7th, 8th ஓப்பன் பண்ணுவாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொரோனா கேஸை மறைச்சிட்டு இருக்காங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.